ஒரு துபாய் ஷேக்கை போல ஷோக்கான வாழ்க்கையை உலகில் வேறு யாராலும் வாழ முடியாது. துபாயின் பூர்வ குடிகளான ஷேக்குகள் பெரும்பாலும் கோடீஸ்வரர்களாகவே இருக்கிறார்கள். துபாயில் பருவமழை பெய்யாவிட்டாலும் எண்ணெய் வளத்தால் எப்போதும் பணமழை பெய்து துபாய் வாசிகளை வளமாக வாழ வைக்குது. காஸ்ட்லியான கட்டிடங்கள், காஸ்ட்லியான ஹோட்டல்கள், காஸ்ட்லியான வாழ்க்கை தரம் உள்ள துபாயில் காஸ்ட்லியான உணவுகளும் இருக்குது. போலியோவால் பாதிக்கப்பட்ட பர்சு உள்ள நபர்கள் இந்த உணவுகளை கனவிலும் பாக்கெட்டில் வைக்க முடியாத அளவுக்கு பருமனாகிவிட்ட பர்சு வைத்திருக்கும் நபர்கள் இந்த உணவுகளை நிஜத்திலும் சாப்பிடலாம். அந்த உணவுகள் என்னென்ன இதோ பார்ப்போம். கோபி டெண்டர்லைன். துபாயில அட்லாண்டிஸ் த பாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லக்ஸரி ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல்ல 350 கிராம் எடையுள்ள ஒரு உணவு ரொம்பவே விசேஷமானது. கோபி டெண்டர்லைன் சொல்லப்படுற அந்த உணவுல அப்படி என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு அரிதான மாட்டுக்கறியை கொண்டு தயாரிக்கப்படுது. அந்த அரிய மாட்டுக்கறி ஜப்பானில் உள்ள கோபே நகரில் இருக்கும் கியோகோ பிராந்தியத்துல வளர்க்கப்படுற தஜிமா கியோ கால்நடைகளிலிருந்து பெறப்படுது. இது உலகின் சதைப்பற்று அதிகம் உள்ள ருசியான மாட்டுக்கறியாக கருதப்படுது. இந்த அரிய மாட்டுக்கறியால தயாரிக்கப்படும் கோபே டெண்டர்லைன் உணவின் விலை என்ன என்பதற்கு, இதன் விலை 985 திர்ஹாம், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட 19,800 ரூபாய். பணக்கார துபாய் ஷேக்குகளும் பிற வெளிநாட்டு ஆசாமிகளும் கோபே டெண்டர்லைனை ருசிக்க இந்த லக்ஸரி ஹோட்டலுக்கு வர்றதா சொல்றாங்க. சரி, அந்த ஜப்பான் மாட்டுக்கறிக்கு எதற்கு அவ்வளவு விலைன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாடுங்களை வளர்க்கும் போது கிளாசிக்கல் மியூசிக் கேட்க வச்சும் குடிக்க தண்ணிக்கு பதிலா பீரை கொடுத்தும் மாடுகளுக்கு அப்பப்போ மசாஜ் பண்ணிவிட்டும் சுகமா வளர்க்கறாங்களாம். தின்னுட்டு சுகமா வளர்றதுனால அந்த மாடுங்க ஒவ்வொன்றும் சும்மா கும்முன்னு வளர்ந்து சதை குவியல காட்சியளிக்குமாம். பெருத்து போயிருக்கும் அந்த மாடுகளோட சதைய அறுத்து அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி வறுத்து ஆற பொறுத்து சாப்பிட்டா அவ்வளவு சாஃப்டா இருப்பதாக சொல்றாங்க. அதுக்காகத்தான் இந்த மாட்டுக்கறிக்கு அவ்வளவு விலையாம். ஸ்பைடர் கிங் கிராப். துபாயில் கிடைக்கிற மற்றொரு காஸ்ட்லியான நான்வெஜ் ஐட்டம் ஸ்பைடர் கிங் கிராப்ங்கிற நண்டு உணவு. நார்வே நாட்டிலிருந்து வரவழைக்கப்படும் இந்த நண்டு அதோட கைகளையும் கால்களையும் பரப்புனா சுமார் 12 அடி அகலம் இருக்குது. அதோட உடம்பு மட்டுமே 16 அங்குலம் இருக்குது. வெயிட் கிட்டத்தட்ட 2.5 கிலோ. இவ்வளவு பெரிய நண்டை சமைச்சு கொண்டாந்து டேபிள்ல வைக்கிறாங்க. பர்சுல 785 திர்ஹாம், அதாவது இந்திய பணத்துல 15,855 ரூபாய் கொண்டு வந்திருந்தா நண்டு மேல கைய வைக்கலாம். இந்த நண்டுங்க அசலாவே டேஸ்டா இருக்கிறதால சமைக்கும் போது டேஸ்டுக்காக அடிஷனலா எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஆனா துபாயில இருக்கிற ஹயாத் கிராண்ட் ரெஸ்டாரண்ட்ல இந்த நண்டு மேல பிளாக் பெப்பர் மிளகாய் சாந்து பூசி சமைச்சு தர்றதால இந்த நண்டு உணவை பார்க்கும் போதே நாக்குல எச்சு பிச்சுக்கிட்டு ஊத்துமாம். சாப்பிடும் போது நண்டோட காலுன்னு நினைச்சு நம்ம விரல கூட கடிச்சுக்கிற அளவுக்கு டேஸ்ட் செம்மையா இருக்கிறதா சொல்றாங்க. பிளாக் டைமண்ட் ஐஸ்கிரீம். துபாய் வெயிலுக்கு ஜில்லுன்னு சாப்பிட கிடைக்குது பிளாக் டைமண்ட்ங்கிற ஐஸ்கிரீம். இதோட விலை 2,999 திர்ஹாம், அதாவது இந்திய பணத்தில் 60,500 ரூபாய். 60,000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமா? அது எங்கே கிடைக்குது? அதில் அப்படி என்ன ஸ்பெஷல் சமாச்சாரம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் துபாயில் இருக்கிற ஸ்கூப்பி கஃபேல விற்கிறாங்க. இந்த ஐஸ்கிரீமை மடகாஸ்கர்லிருந்து கொண்டு வரப்பட்ட வெண்ணிலா பீன்ஸ், ஈரானிய குங்குமப்பூ, இத்தாலியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ரேர் அண்ட் காஸ்ட்லி காளான் சீவல்கள் போன்ற சமாச்சாரங்களை போட்டு மிக்ஸ் பண்ணி அது மேல 23 காரட் தங்க செதில்களை போட்டு தயாரிக்கிறாங்க. வாய்க்குள்ள போய் ஆயா வரும் சமாச்சாரத்திற்கு 60,000 ரூபாய் செலவழிக்க நீங்க தயார்னா துபாயில் இருக்கிற ஸ்கூப்பி கஃபேவுக்கு போய் இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுங்க. த கோல்டன் ஃபீனிக்ஸ் கப் கேக். கஞ்சி குடிச்சா கூட காசாகும் என கஞ்சத்தனமாக வாழும் சிலர் நம்ம ஊரு மளிகை கடையில் விற்கிற கப்பு கேக்கை 1 ரூபாய்க்கு வாங்கி கேக்கை சாப்பிட்டு அதில் இருக்கிற பேப்பரை நக்கி பேப்பரில் ஓட்ட விழுந்ததுக்கு அப்புறம்தான் பேப்பரை தூக்கி போடுவாங்க. ஏன்னா 1 ரூபாய் கொடுத்து வாங்கின கேக்கு பேப்பரில் ஒட்டி இருக்குதேங்கிறது தான் காரணம். இப்படிப்பட்டவங்க துபாயில் விற்கிற ஒரு கப்பு கேக்கோட விலையை கேட்டால் குப்புன்னு வெறுத்துடுவாங்க. த கோல்டன் ஃபீனிக்ஸ் கப் கேக்குன்னு சொல்லப்படும் அதன் விலை 3,700 திர்ஹாம், இந்திய பணத்தில் 74,700 ரூபாய். காஸ்ட்லியான மப்புக்கு கூட இவ்வளவு விலை இல்லையே, சாதாரண கப்பு கேக்குக்கு ஏன் இவ்வளவு விலைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கப் கேக்கை உகாண்டாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஸ்பெஷலான வனிலா பீன்ஸ், இத்தாலியில் இருக்கிற டஸ்கானி பிராந்தியத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட காஸ்ட்லியான அமேதே போர்சிலானா சாக்லேட், பூச்சிக்கொல்லி மருந்து கலக்காம இயற்கையாக வளர்க்கப்பட்ட ஸ்ட்ராபெரி பழங்கள்,
23 கேரட் தங்க சீவல்னு உலகின் காஸ்ட்லியான ஐட்டம்களால் இந்த கப்பு கேக்க தயாரிக்கிறாங்க. துபாயில இருக்கிற ப்ளூம்பெரிஸ் பொத்திக் கப் கேக்ல இது கிடைக்குது. இந்த கப் கேக்கு 74,000 ரூபாயா என நமது இதயம் ஷேக் ஆனாலும், இது துபாய் ஷேக்குகளுக்கு சர்வசாதாரணம் என்பதால் இந்த கப் கேக் அங்கு ஹாட் கேக்காக விற்பனையாகுது. இம்பீரியல் கேவியர். துபாயில் இருக்கிற ஆம்ஸ்தூர் கேவியர் காஸ்ட்லியான ஸ்பெஷல் கேவியர் தயாரிக்கிறதுல புகழ்பெற்றது. கேவியர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஸ்டர்ஜியன் அல்லது பிற பெரிய மீன்களுடைய முட்டைகளை பிரிச்செடுத்து அதில் சில ஃபுட் ப்ராசஸிங் எல்லாம் செய்து பொடி மிட்டாய் போல மாற்றி சாப்பிட தயாராக இருக்கிற மாதிரி விற்பனை செய்வாங்க. இதுக்கு பேர் தான் கேவியர். இந்த கேவியர் தயாரிக்கிறதுல துபாயில் இருக்கிற ஆம்ஸ்தூர் நிறுவனம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இந்த நிறுவனம் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 50 கிலோ கேவியரை அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்படும் ஸ்டர்ஜன் மீன்கள் மூலம் தயாரிக்குது. 1 கிலோ எடையுள்ள கேவியர் டின்னை இந்த ஆம்ஸ்டர் நிறுவனம் 29,070 திர்காமுக்கு விற்குது. அதாவது நம்ம இந்திய ரூபாய் பணத்துல கிட்டத்தட்ட 587,000 ரூபாய். எனக்கு இந்த கேவியர் முட்டையெல்லாம் தேவையில்லை, கோழி முட்டையே போதுங்கிறீங்களா? அதுவும் சரிதான். ராயல் பீசா. துபாயின் ராயல் பீஸாவை வாங்க வேண்டுமானால் நாம் நமது பரம்பரை சொத்தை விற்று வெளியிலும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா ராயல் பீஸாவின் விலை 1,56,91,000 ரூபாய். ஆரம்பத்தில் துபாயின் அரச குடும்பத்திற்காக மட்டும் உருவாக்கப்பட்ட இந்த பீஸா மதினாத் ஜுமைராவில் உள்ள பியர்கிக் ரெஸ்டாரண்டில் தயாரிக்கப்பட்டது. உலகின் காஸ்ட்லியான பீஸா என்ற அந்தஸ்தை பெற்றுள்ள இந்த பீஸாவை துபாய் பணக்காரர்களுக்கும் உலகில் இருக்கும் மற்ற கொழுத்த பணக்காரர்களுக்கும் மட்டும் பிரத்யேகமாக தயாரித்து கொடுக்கிறார்கள். இத்தாலியின் ஒயிட் ஆல்பா ட்ரஃபிள்ஸ், விண்டர் பிளாக் ட்ரஃபிள்ஸ், காஷ்மீரி மோக்ரா குங்குமப்பூ, ஈரான் நாட்டிலிருந்து வாங்கப்படும் அல்மாஸ் கேவியர், ஜப்பானின் மாட்சுடேக் காளான்கள் உள்ளிட்ட ரேர் அண்ட் காஸ்ட்லி சமாச்சாரங்களை போட்டு தயாரிக்கப்படும் இந்த பீஸாவில் சாப்பிடத்தக்க தங்க சீவல்களையும் தூவி தருகின்றனர். 27.321 காக்டெயில். துபாயின் புர்ஜ் அல் அராபில் இருக்கும் ஸ்கைவியூ பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் கடந்த 2009 உலகின் காஸ்ட்லியான சரக்கு ஒன்றை தயாரித்து கின்னஸ் சாதனையில் இடம் பிடித்தது. 27.321 காக்டெயில் எனப்படும் அந்த போதை சமாச்சாரத்தின் விலை 27,321 திர்ஹாம். இந்திய பணத்தில் 551,000 ரூபாய். புர்ஜல் அராபின் 27வது மாடியில் இயங்கும் ஸ்கைவியூ பாரில் காசு வெறும் தூசு என நினைக்கும் கொழுத்த பணக்காரர்கள் இந்த காஸ்ட்லி காக்டெயிலை குடித்து கடலை பார்த்த மாதிரி கண் சொருகி கிடப்பார்கள். லிமிட்டெட் எடிஷனாக தயாரிக்கப்படும் இந்த காக்டெயில் இதுவரை வெறும் 10 மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த காக்டெயில் 55 வருஷம் பழமையான மெக்கல்லன் சிங்கிள் மால்ட் ஸ்காட்ச் விஸ்கியில் இருந்து தயாரிக்கப்பட்டு அதில் பிரத்யேகமான டிரைடு ஃப்ரூட் பிட்டர் மற்றும் ஃபேஷன் ஃப்ரூட் சென்டட் சுகர் போன்ற சமாச்சாரங்களை கலந்து காக்டெயிலாக மாற்றுகிறார்கள். இந்த காக்டெயிலை ஒரு 18 கேரட் தங்க கிளாஸில் ஊற்றி தருகிறார்கள். இதனை வாங்கும் காஸ்ட்லி குடிமகன் காக்டெயிலை குடித்துவிட்டு தங்க கிளாஸையும் கூடவே கடைக்காரர் தரும் காஸ்ட்லி குடிமகன் என்ற சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கொண்டு ஆட்டம் போட்டபடி வீடு போய் சேரலாம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.